வாசவன் கரூர் மாவட்ட செய்திகள். கரூரில் டாஸ்மாக் கடையின் பின்பக்க சுவரில் கடையில் இருந்த ரூபாய் 100,000 மதிப்புள்ள மதுபானங்களையும் 3,000 ரூபாய் மதிப்புள்ள சில்லறை காசுகள் திருடி சென்ற மர்ம நபர்கள் காவல்துறையினர் விசாரணை. கரூரை அடுத்த வெங்கமேடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட காமதேனு நகர் பகுதியில் உள்ள வயல்வெளியின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த தமிழக அரசு டாஸ்மாக் மதுபான கடை கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளராக ரமேஷ் என்பவர் நேற்று இரவு பணியை முடித்துவிட்டு கடையை சாத்திவிட்டு சென்றார். இன்று காலையில் அப்பகுதியில் வயல்வெளியில் வேலை பார்ப்பதற்காக வந்த விவசாயி ஒருவர் டாஸ்மாக் கடையின் பின்புற பகுதி சுவர் துளையிடப்பட்டிருந்தது கண்டு திடுக்கிட்டார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர் ரமேஷுக்கு தகவல் அளித்தார். கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்த ரமேஷ் இது தொடர்பாக வெங்கவேடு காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் துளையிடப்பட்ட டாஸ்மாக் கடையை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடையில் இருந்த சுமார் 100,000 மதிப்பிலான மதுபானங்கள் மற்றும் கடையில் வைத்திருந்த ₹3,000 மதிப்புள்ள காசுகளும் கலவரப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து வெங்கமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.